ஹே வாட்ஸ்அப் கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெட்மி நோட் 9 ப்ரோவோட அன்பாக்சிங் அப்புறம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இருக்கும். இது வந்து நாட் அன் இன்டெப்த் ரிவ்யூ, ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான். ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 4 GB வெர்ஷன் அப்புறம் 6 GB வெர்ஷனில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ஸோ நம்ம வாங்கியிருக்க வந்து 4 GB வெர்ஷன். ஸோ இது வந்து 13999 கிடைக்குது. ஸோ இது இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இந்த மாதிரி ஃபோன் கொடுக்குறதுனால இந்தியாஸ் நம்பர் ஒன்னாக தான் இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 720G போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் 48 MP கேமரா இருக்குது, குவாட் கேம் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎஸ் டிஸ்பிளே தான், டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐபிஎஸ் டிஸ்பிளே அப்புறம் 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிஃப்த் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. ஸோ நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான், இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்ல ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபோனை பிரித்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸில் வேறு ஒன்றும் டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமோலட் கிடையாது முக்கியமான விஷயம், நார்மல் ஐபிஎஸ் எல்சிடி ஸ்க்ரீன் தான் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 6.67 inch ஸ்க்ரீனு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 6.67 inch ஸ்க்ரீனு, கொஞ்சம் டாலாகவே இருக்குது ஃபோன் பார்த்திங்கன்னா, டாலாகவே இருக்குது. அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த எது எப்படி தெரியாது, எப்படி இருந்தால் நம்ம வந்து ஸ்க்ரீன் கார்டு ஒட்ட தான் போகிறோம், டெம்பர்ட் கிளாஸ் ஒட்ட தான் போகிறோம். ஸோ எனிவே, ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான் அது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 6 GB அண்ட் 128 GB வேரியண்ட்டும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 16999 கிடைக்குது, அதாவது 17,000 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து அமேசானில் இப்போதைக்கு வந்து ஃப்ளாஷ் சேலில் தான் போயிட்டுருக்குது. ஸோ 12 மணிக்கு உட்காந்து நீங்கள் கரெக்டாக ஆர்டர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அண்ட் இதில் நான் வாங்கியிருக்க கலர் வந்து இன்டர்ஸ்டெல்லார் பிளாக்கு. அண்ட் இதில் வந்து இன்னும் ரெண்டு கலர் இருக்குது, அரோரா ப்ளூ அப்படின்னு ஒரு கலர் இருக்குது, அப்புறம் கிளாஷியர் ஒயிட் அப்படின்னு வந்து இன்னும் ரெண்டு கலர் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம், பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம மேலே ஃபோன் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் சீரியஸாக வந்து. ஸோ மேபி ப்ரொடக்டிவ்க்காக அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன்கேஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ மேலே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மேபி இது அந்த பேப்பர் ஒர்க்ஸ் அந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஃபோன் இருக்குது, ஃபோன் எடுத்தாச்சு. ஸோ ஃபோனை எடுத்துருவோம் வெளியில். ஓகே, வரமாட்டேங்குது ஃபோன், வரல. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து எடுத்துருவோம் அப்படி. ஓகே, ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் எடுக்கிறது முடியாது, வந்து அது ஏதோ கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டில் பிளாக் அப்படின்னு போட்டுருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபுல்லாக கிளாஸ் தான், கிளாஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 3D ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் ப்ளூயிஷாக இருக்குது இன்டோரில் பார்க்குறப்ப. ஓகே, ஸோ நல்லா இருக்குது. பட் எனிவே இது கிளாஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நிறையா இதாகும். ஸோ குவாட் கேம் மேலே இருக்குது, 4 கேம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரெட்மி அப்படின்ட்டு வந்து அவங்க லோகோ மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அது சூப்பராக இருக்குது. ஸோ வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வெட்டிங்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கிறது வந்து உண்மையிலேயே சூப்பர், பிளெயின் அண்ட் சூப்பர். ஓகே, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்னு நினைக்கிறேன் அது இருக்குது. சைடில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வந்து பவர் பட்டன், அப்புறம் வந்து வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அண்ட் கீழே வந்து ஒரு ஸ்பீக்கர் அண்ட் யூஎஸ்பி சி டைப் போர்ட்டு, அப்புறம் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு 3.5 mm ஜாக் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி போகிற ஹையன் ஃபோன்ஸ்லாம் வந்து அது இருக்கிறது இல்லை. ஸோ அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம், ஃபோனை வந்து கீழே வச்சுட்டு. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பின் கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஓகே, ஸோ வேறு உள்ள பேப்பர் ஒர்க்ஸு, நார்மல் பேப்பர் ஒர்க் இருக்குது. ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. கேஸ் வந்து மோஸ்ட்லி ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு டிபியு கேஸாக தான் இருக்கும். டெஃபினட்டாக எந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்த்துருவோம் நம்ம. ஓகே, ஸோ குவாலிட்டி ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி ஓகே. அண்ட் வந்து அந்த கேமராவுக்கு உண்டான பம்பு வந்து அதிலே கொடுத்துருக்காங்க, அந்த கேஸ்லேயே இருக்குது. ஸோ கேமரா நீங்கள் கீழே வச்சிங்க அப்படின்னா ஸ்க்ராச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ கேமராவோட கொஞ்சம் அதிகமாக வந்து அந்த பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. பட் இருந்தாலும் வந்து ஏதாவது டஸ்ட்டு இந்த மாதிரி மண் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கடைஞ்சின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்க்ராச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஸ்க்ரீன் கார்டு ஒட்ட முடியும்னா அதுலேயும் வந்து ஒட்டிடுறது நல்லது. ஓகே, ஸோ இது வெளியில் வரமாட்டேங்குது. இது பெருனா சார்ஜர் வெளியில் வரல, சார்ஜர் கேபிள் எடுத்துருவோம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள், 18 W ஃபாஸ்ட் சார்ஜர் இது. ஸோ யூஎஸ்பி சி டைப் கேபிள் இது. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது கேபிள் பார்த்தீங்கன்னா, வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிறதுனால வந்து மேபி கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் அந்த எல்லோயிஷாக போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ கேபிள் அந்த சைடு வச்சுருவோம், ஃபாஸ்ட் சார்ஜர் எடுத்து பார்ப்போம். பட் ஃபாஸ்ட் சார்ஜர் ரொம்ப டைட்டாக இருக்குது, வெளியில் வரமாட்டேங்குது. நானும் எடுத்து எடுத்து பார்க்குறேன், எப்படி உள்ள வச்சாங்கன்னு தெரியல. என்ன எப்படி எடுக்கிறது, பாக்ஸ் வர பிடிமா கூட வந்து அதுவும் வரமாட்டேங்குது, வெளியில் வரமாட்டேங்குது. ஓ மை காட், ஓ மை காட், இடையே வெளியில் வந்து தொலை. ஐயோ, One eternity later. ஸோ ஒரு வழியாக சார்ஜர் வந்து வெளியில் எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்தியன் டைப் தான், மேட் இன் இந்தியா அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்தியன் டைப் தான் இருக்கும். ஸோ 9 V and 2 A பார்த்திங்கன்னா வந்து 18 W ஃபாஸ்ட் சார்ஜர் இது. ஸோ சூப்பர். ஸோ இது வந்து ஒரு நம்ம வச்சிடலாம், அதுக்கடுத்து நம்ம ஃபோனை வந்து நம்ம சுவிச் ஆன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் எதுவும் இப்போ தேவைப்படாது. ஸோ ஃபோனை நம்ம சுவிச் ஆன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபோன் ஸ்டார்ட் பண்ணி பூட்டப் ஆகிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்து இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை வந்து கொஞ்சம் டெப்டாகவே பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஐபிஎஸ் எல்சிடி கேப்பாசிட்டி உள்ள ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க, ஆமோலட் கிடையாது. அண்ட் 6.67 inches, 1080x2400 pixels, 20:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சிப்செட் பார்த்திங்கன்னா வந்து 720G கொடுத்துருக்காங்க ஸ்னாப்ட்ராகனில். ஸோ ஜி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வந்து பூஸ்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நார்மல் ஸ்டாண்டர்ட் ப்ராசரை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருக்கும். அண்ட் அட்ரினோ 618 GPU கொடுத்துருக்காங்க.
ஸோ ஒரு நல்ல டீசெண்டான ஜிபியூ அது. ஸோ கேமிங் வந்து டெஃபினட்டாகவே நல்லாவே தான் இருக்கும், எந்த ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இன்டர்னல், ஸோ இன்டர்னல் பார்த்திங்கன்னா வந்து நான் வாங்கியிருக்கிறது 4 GB அண்ட் 64 GB வெர்ஷன். அண்ட் இதில் வந்து 128 GB அண்ட் 6 GB வெர்ஷனும் இருக்குது. அப்புறம் வந்து குவாட் கேமரா இருக்குது. ஸோ குவாட் கேமரா பார்க்குறது முடி ஃப்ரண்டில் இருக்க அந்த செகண்டரி கேம் பற்றி பார்த்துருவோம். செகண்டரி கேம் பார்த்திங்கன்னா வந்து ஹோல் பஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ராப் கிடையாது, ட்ராப் கேம் கிடையாது, அப்புறம் வந்து பாப் அப் மெக்கானிசம் அது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16 MP ஸோ ஒயிட் வேரியண்ட், இது ஒயிட் கேப்சர் ஒயிடாக கேப்சர் பண்ணலாம் நல்லா. அப்புறம் வந்து 1080p வந்து 30 FPS வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மேபி வந்து சாம்சங் எஸ் சீரீஸில் இருக்க மாதிரி கொஞ்சம் சைடில் இருந்தால் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. மற்றபடி வந்து பார்க்குறதுக்கு சூப்பர், ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாட் கேம். ஸோ குவாட் கேம் பார்த்திங்கன்னா வந்து 48 MP ஸோ ஒயிட் லென்ஸு. ஸோ அதுவே வந்து ஒயிட் லென்ஸ் தான், பட் அல்ட்ரா ஒயிடும் எடுக்கலாம். 8 MP அல்ட்ரா ஒயிட் லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஃபார் மேக்ரோ ஷாட்ஸ் வந்து 5 MP லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 MP சென்சார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து இந்த இது கிரில்ஸ், ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்து ஏர்பீஸ் ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிவி அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஏசி அந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கேமரா பம்ப் அது கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. ஸோ நார்மலாக மற்ற இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. பட் அந்த அவங்க இதிலே கொடுத்துருக்க கேஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேமரா பம்பை சேவ் பண்ணும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கார்டு வாங்கி ஒட்டிக்கிறனா ஒட்டிக்கலாம் கண்டிப்பாக, ஏன்னா அதில் ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் வந்து தான் கொஞ்சம் அதிகம், 209 grams இருக்குது. 209 grams வெயிட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ரொம்ப நீங்கள் ஃபோனை கையில் வச்சிருப்பீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் நாளில் வந்து, ஸோ ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாமே வெயிட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் நாள் வந்து உங்களுக்கே அதை ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி. அப்புறம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான் வருது இதில். ஸோ ஆண்ட்ராய்ட் 10 வருது அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அண்ட் வந்து இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 64 GB வெர்ஷனில் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து இது கிடைக்குது, ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 44.19 தான் கிடைக்குது. ஸோ நிறையா ஜங்க் ஆப்ஸ் வந்து உள்ளே அவங்களே ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அதுவே தானே வருது, நீங்கள் வேணா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அதெல்லாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா வந்து சைடில் இருக்குது சொல்லியிருந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது, நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவு ரெஸ்பான்ஸ் ஓகே தான், பட் இன் ஃபியூச்சர் வந்து நீங்கள் நிறையா லோடப் பண்ணுறப்ப வந்து ஸ்லோவாக வருது நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேமரா வந்து சும்மா லைட்டாக பார்த்துவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, 48 MP சென்சார் பார்த்து வச்சு இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம். 48 MP வச்சு ஏன்னா அப்போ தான் வந்து 48 MP வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட்டோர் கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் மீடியம் ரேஞ்செலாம் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ மெகா பிக்சல் அதிகம் அப்படிங்கிறதுனால ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ கேமராவில் வந்து நைட் மூடு அப்படிங்கிறதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 48 MP வந்து நல்ல ஒரு குவாலிட்டி, ஜூம் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குது. ஸோ நைட் மூடு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையா போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுது, சாஃப்ட்வேர் ப்ரோஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுது. ஸோ ஓகே தான் என்ன கேட்டால் கொஞ்சம் ப்ளரியாக இருக்குது, இமேஜஸ்லாம் கொஞ்சம் ப்ளரியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து 1x சென்சாரில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, கொஞ்சம் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கிற ரக் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரெட்டிஷாக இருக்கும், பட் இதில் கேமராவில் பக்கம் வேறு மாதிரி இருக்குது. இது இது வைட் ஆங்கிள் லென்ஸ், அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதில் வந்து கலர் கரெக்டாக இருக்குது. ஏன் இதில் மட்டும் கலர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் காட்டுது அப்படின்னு தெரியல. மேபி அவுட்டோரில் வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இன்டோர் கண்டிஷன் லைட்டிங் கண்டிஷனில் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தென் பார்த்திங்கன்னா வந்து ஃபோனோட பில்டு பற்றி சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். ஃபோனோட பில்டு வந்து கையில் நம்ம வச்சுருக்கிறப்ப வந்து வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ 13K 14K ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ஸோ இப்படி ஒரு குவாலிட்டி டெஃபினட்டாக எதிர்பார்க்க முடியாதுதான் எனக்கு தோடுது. ஏன்னா பின்னாடி இப்போ பின்னாடியும் பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ஸோ வேறு லெவலில் இருக்குது குவாலிட்டி பார்க்குறதுக்கு. ஒரு ப்ரீமியம் ஃபோன்ஸோட ஒரு ஃபீல் இருக்குது நம்மளுக்கு அது கையில் வச்சுருக்கிறப்ப. பட் அட் த சேம் டைம் வந்து அந்த வெயிட்டும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து கேமிங் பற்றி பேசணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து 720G அண்ட் 618 காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் தான், டீசெண்டான காம்பினேஷன், ரொம்ப குறைச்சிலாம் ஒன்றும் கிடையாது. டிஸ்பிளே வந்து 60Hz டிஸ்பிளே தான் வந்து, 90Hz கிடையாது, 90 120 கிடையாது. ஸோ எனக்கிட்ட வந்து 60Hz இனஃப் தான், பட் 90 இருந்தால் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். பட் பேட்டரி ட்ரெயினை வந்து பார்க்குறப்ப வந்து 60Hz வந்து எனக்கிட்ட ஓகே. பட் 50-20 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் வந்து ஒரு நாள் வந்து நிற்கும். ஒரு நார்மல் யூசருக்கு வந்து ஒரு நாளாவது நிற்கும், டெஃபினட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கும். ஸோ நல்ல ஒரு இது அது. ஓகே, ஸ்பீக்கர் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ வந்து நல்ல ஆடிபிளாகவே இருக்குது. அண்டு வித் லைட்டாக ஒரு பேஸ் எஃபெக்ட்டும் இருக்க தான் செய்யுது. ஸோ நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிட்ட வந்து ஒரு ஆமலோட் இல்லைனாலுமே வந்து ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்குது எனக்கு அந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணுறப்ப. அந்த கலர் ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ டே டு டே யூஸருக்கு வந்து ஒரு நார்மல் கேமிங் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கோ சரி, ஒரு டே டு டே யூஸ்க்கும் வந்து டெஃபினட்டாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து பார்க்க வேண்டிய யூஸ் இது பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஃபோன் தான் இது. ஸோ டெஃபினட்டாக வந்து இதுக்கு போகலாம். பட் நீங்கள் வந்து 90Hz டிஸ்பிளே வேணும், எனக்கு 120Hz டிஸ்பிளே வேணும், ஸோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்டெப்த் பண்ணணும் அப்படின்னா வந்து மேபி ஃபியூச்சரில் பார்க்கலாம், இன்டெப்த்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், டேக் கேர், பை பை.